யா வாய மூடு வாய மூடுடி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும் வாங்க தகரடப்பாவல கல்ல போட்டு ஆட்டின மாதிரி நூற குடு நூற குடுன்னு கேட்டுட்டு நின்ன எனக்கு கெட்ட கோபம் வரும் ஜாக்கிரத மிருங்க மத்தியிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல அதனால என்ன பார்த்தா மாடு மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு என்ன சொன்னேன் நான் மிருகம் இல்லடி உன் அப்பா மிருகம் உன் அம்மா மிருகம் அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த நீ காண்டா மிருகம் போதும் எங்க அப்பா உன்ன மாதிரி பாம்பு தவக்கலாம் வியாபாரி இல்ல தங்க வியாபாரி அப்படிப்பட்ட நல்லவருக்கு பிறந்த பத்திரமாத்து தங்கம் தான் இந்த மிருகத்தை கட்டிக்கிட்டு மிருகங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஐயோ மிருகங்கள் பண்மையா சொல்றியடி ஐயோ ஐயோ இதுக்கு முன்னால எத்தனை மிருகங்களோட நீ வாழ்ந்த பத்தினியான என்னைய சந்தேகப்படுறீங்களா சந்தேகப்படாம என்ன பண்றது நீ சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பாத்தீங்களா பரசுராமன் சார் 100 ரூபாய் கேட்டதுக்கு என்னெல்லாம் சொல்றாரு வணக்கம் ப்ரொஃபசர் சார் என்னைய அழகே சார் பாவம் சுந்தரி கிட்ட ஏன் சண்டை போடுற அவ காசு கேட்ட கொடுக்க வேண்டியதானே இருங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்க அப்பா போன் பண்ணி சொல்றேன் அழகு உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துப்பா என் பேரனுக்கு ஒரு லவ் பேர்ட்ஸ் வேணுமா சர சார் பசங்க விளையாடுற மாதிரி அருமையான லவ் பேர்ட்ஸ் வந்திருக்கு வா தம்பி காட்டுறேன் இன்னும் உனக்கு என்ன வேணாலும் வாங்கிட்டு போயிடு அப்பா உங்களை போல பேச சொல்றாரு வந்துட்டேன் தாத்தா தாத்தா இது கூட ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா ஆமாப்பா அது ரொம்ப நல்லா இருக்கு வளர்க்கறது ஈஸி தாத்தா இதையும் வாங்கிக்கலாமா வேண்டாம்டா இப்பவே வீட்டு மிருக காட்சாலி ஆகிட்டேன்னு உங்க அம்மா என்ன திட்டுறா ப்ளீஸ் தாத்தா எங்க அப்பா போன் வாய மூடு ஒன்னும் இல்லப்பா அவள அவள தாத்தா தாத்தா எனக்கு ஒரு ஜாத உடும்பு வாங்கி கொடுத்தாத்தா சரி உடும்புல ஒரு ஜோடி கொடு அழகு ஆர்டர் கொடுத்து வாங்கணுமுங்க ஒரு வாரம் டைம் ஆகும் அப்படின்னா இதை கொடுங்க அது வேற ஆளுக்காக வர வச்சிருக்கு தம்பி அடுத்த வாரம் ரெண்டு பெரிய உடும்பையே வர வச்சு தரேன் இப்ப வா இந்த லவ் பேர்ட்ஸ் தரேன் எங்க அப்பா போன்ல இருக்காரு சீக்கிரம் வாங்க வர்றேன் என்ன வியாபாரம் பண்ண விட மாட்டியா அப்ப நான் கேட்டதை கொடுங்க ஓ உயிர் எடுக்கிறாளே இந்த அப்படி போய் தொலை இனிமே உங்க அப்பன் போன் பண்றான்னு என்ன மிரட்டாத